மொத்த ஊரே அண்ணாந்து பார்க்கும் அளவுக்கு ஒரே பழத்தை வைத்தே கோடிகளில் சம்பாதித்த இளைஞரை பலரும் பாராட்டியும் வருகின்றனர். எப்படி என்பது குறித்து நம்ம எந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். மத்திய பிரதேச மாநிலம் போவாவில் உள்ள இளம் விவசாயியான அர்ஷித் கோதா பழங்களை விளைய வைத்து வருடத்திற்கு 1 கோடி ரூபாய் வரை சம்பாதிக்க தொடங்கியுள்ளார். மத்திய பிரதேசம் போன்ற மாநிலங்கள் அவகேடா வளர்வதற்கு ஏற்ற வானிலை கொண்ட மாநிலங்கள் கிடையாது. அவை கடுமையான வெப்பம் கொண்ட மாநிலங்களும் ஆகும். பொதுவாக அவகாடா பழங்கள் வடகிழக்கு இந்தியா, கர்நாடகா, தமிழ்நாடு மற்றும் கேரளாவினுடைய சில பகுதிகளில் விளைகின்றன. ஏனெனில் அவை வளர 20 முதல் 30 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை மட்டுமே தேவைப்படுகின்றன. அதற்கு மேல் அல்லது அதற்கு கீழ் வெப்பநிலை இருந்தால் அவகேடா பழம் தாக்கு பிடிக்காது. எனவே அவகேடா துணை வெப்பண்டல பழமாகும். எனவே இது வட இந்தியாவினுடைய வெப்பமான மற்றும் உறைபனி காற்றில் வளர வாய்ப்பே கிடையாது. ஆனால் அதையும் மீறி மத்திய பிரதேச மாநிலம் போபாவில் உள்ள இளம் விவசாயியான அர்ஷித் கோதா பழங்களை விளைய வைத்து சாதனையும் படைத்துள்ளார். அதோடு சேர்த்து வருடத்திற்கு 1 கோடி ரூபாய் வரை சம்பாதிக்க தொடங்கியுள்ளார் அர்ஷித் கோதா. விவசாயம் மீது இருந்த திடீர் ஆர்வத்தால் இஸ்ரேலில் இருந்து முதலில் 10 மரக்கன்றுகளை இறக்குமதி செய்துள்ளார். அதை வைத்து விவசாயம் செய்து தற்போது போபாவில் 10 ஏக்கர் அளவிற்கு அவகேட தோட்டங்களை வைத்துள்ளார். ஆனால் 30 வயதே ஆன இந்த நகர்ப்புற விவசாயியால் எப்படி போபாவில் கடுமையான வானிலையில் அவகேட பழங்களை வெற்றிகரமாக பயிரிட முடிந்தது என்பது குறித்து பார்க்கலாம். இது பலரிடமும் கேள்வியாகவும் எழுந்துள்ளது. போபாவில் பிறந்து வளர்ந்த அர்ஷித்துக்கு விவசாயம் என்பது எப்போதும் அவர் திட்டத்தில் இருந்ததே இல்லை. சிறு வயதிலிருந்தே மார்க்கெட்டிங் மீது ஆர்வம் கொண்டிருந்த அவர் பள்ளி படிப்புக்கு பிறகு வணிகம் படிக்க இங்கிலாந்து சென்றிருந்தார். என் குடும்பத்தில் யாரும் விவசாயத்தில் இல்லை, நான் விவசாய துறையில் இணைவேன் என்று நான் நினைக்கவில்லை. 2017 நான் பிபிஏ பட்டப்படிப்பை படித்தேன். மேலும் மார்க்கெட்டிங் தொழிலில் ஈடுபட விரும்பினேன். அவகேடா பழங்கள் நமக்கு மிக எளிதாக கிடைக்கக்கூடியதாகவும் அதிக சத்து நிறைந்ததாகவும் இருந்தது. நான் அவற்றை சாப்பிடுவதை விரும்பினேன். எனக்கு அதன் டேஸ்ட் ரொம்பவே பிடிக்கும். இங்கிலாந்தில் கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாளும் அவற்றை சாப்பிட்டேன். ஒரு நாள் நான் அவகேடா பெட்டியை புரட்டி எதர்ச்சியாக பார்த்தேன். அது இஸ்ரேலில் தயாரிக்கப்பட்டது என்று எழுதப்பட்டிருந்தது. திடீரென யோசித்தேன், நான் இஸ்ரேல் போன்ற வறண்ட மற்றும் வெப்பமான நாடுகளில் அவகேடா பழங்களை எப்படி வளர்க்கிறார்கள் என்று ஆராய்ச்சி செய்தேன். இஸ்ரேல் வெப்பமான பூமி, கிட்டத்தட்ட இந்தியா போன்ற நிலப்பரப்பை கொண்டது. அங்கு எப்படி அவகேடா வளர்க்கிறார்கள் என்பது கேள்வியாகவே இருந்தது. இதை பற்றி நிறைய ஆராய்ச்சி செய்தேன். அதன் முடிவுகளில் தான் இந்தியாவிலும் எப்படி அவகேடா வளர்க்கலாம் என்பது குறித்து மேலும் ஆராய்ச்சி செய்ய தொடங்கினேன் எனவும் கூறியுள்ளார். அது மட்டுமல்லாது இஸ்ரேல் வானிலைக்கு ஏற்றபடி உரங்கள், நீர் ஆகியவற்றை கொடுத்து பல்வேறு வகை பழங்களை வெற்றிகரமாக வளர்த்துள்ளது மற்றும் புதிய கலப்பின வகைகளையும் உருவாக்கியுள்ளது என்பது நான் கண்டுபிடித்தேன். அதை இந்தியாவில் செய்ய வேண்டும் என்று விரும்பினேன். உடனே விவசாயம் மீது இருந்த திடீர் ஆர்வத்தால் இஸ்ரேலில் இருந்து முதலில் 10 மரக்கன்றுகளை இறக்குமதி செய்தேன். அதை வைத்து விவசாயம் செய்து தற்பொழுது போபாவில் 10 ஏக்கர் அளவிற்கு அவகேடா தோட்டங்களை வைத்துள்ளேன் என்று நம்பிக்கையாக கூறுகிறார் அர்ஷித் கோதா. இந்த ஒரு இளைஞரை தற்பொழுது பல மக்களும் பாராட்டியும் வருகின்றனர். உங்களுடைய பாராட்டுகளை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம ஏசியாநெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.